தலைவுச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி இயக்கம் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு குறித்து துணைவேந்தர்களுடன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடினார். தற்போது 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நடைமுறை அமலில் உள்ள நிலையில் அதுகுறித்து ஆளுநர் துணைவேந்தர்களுடன் ஆலோசித்தார். வரும் மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் மாணவ மாணவிகளிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொரோனா தடுப்பு உதவி மையத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி இன்று திறந்து வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 24 மணி நேரமும் இந்த கொரோனா தடுப்பு உதவி மையம் செயல்படும் என தெரிவித்தார். இதற்கென பிரத்யேகமாக மருத்துவக் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கே எஸ் அழகிரி கூறினார். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையில் ஐவர் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள பகுதியில் பருவநிலை மாற்றம் ஏற்படும் போதும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் போதும் நீர்மட்டத்தின் உயர்வு கொள்ளளவு குறித்தும் இரு மாநில அதிகாரிகளும் ஆய்வு செய்வர். கடந்த பிப்ரவரி மாதம் கேரள அரசு வல்லக்கடவில் இருந்து வழங்கி வரும் தரைவழி மின்சாரம் மூலம் இயக்கப்படும் மதகுகளை தற்போது ஐவர் குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் சரவணகுமார் தலைமையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளன. உதகமண்டல அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, சிம்ஸ் பூங்கா ஆகியவற்றில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்புகள் ஒட்டப்பட்டுள்ளன. கோடை வெயில் காலத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக அது பெருமளவில் குறைந்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. சொத்தவிளை, சங்குமுகம், மணக்குடி கடற்கரை ஆகிய சுற்றுலா தலங்கள் பொதுமக்களுக்கு அனுமதியின்றி மூடப்பட்டுள்ளன. நாள்தோறும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளுக்கு வருகை தரும் நிலையில் கொரோனா இரண்டாம் அலை காரணமாக ஆரவாரமின்றி காணப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் திருக்கோவில் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் யாரும் கடற்கரைக்கு செல்லாதவாறு முகப்பு பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை 50% கீழ் குறைந்துள்ளது. நாழிக்கிணறு பகுதிகளுக்கு செல்லவும் கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 58,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சிறப்பு மையங்கள் ஆகியவற்றில் தகுதியுடைய அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் கவிஞர் ராமலிங்கம் அரசு கலைக்கல்லூரி வளாகம் மற்றும் 2 தனியார் கல்லூரிகளில் 300 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் க. மெஹராஜ் தெரிவித்தார். ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை இன்று அவர் நேரில் பார்வையிட்டார். ராசிபுரம் அரசு மருத்துவமனையிலும் கொரோனா சிகிச்சை மையத்தையும் அவர் ஆய்வு செய்தார். கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள், சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் ஆட்சியர் கேட்டறிந்தார். கோடை காலத்தை கருத்தில் கொண்டு வேலூர் மாவட்டத்தில் வரும் June 30 வரை குறைந்த அளவிலான பட்டாசுகளை விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டாசு கடை உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பட்டாசு கடைகளில் தீ தடுப்பு நடவடிக்கைகளை உரிமையாளர்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார். அதிக சத்தத்துடன் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை கடைகளில் இருப்பு வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கோடை காலத்தில் தண்ணீர் தேடி அலையாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வனப்பகுதியில் உள்ள நீரோடைகள் கோடை காலத்தில் காய்ந்து வற்றும் போது யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டும் இந்த தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓசூர், ராயக்கோட்டை, ஜவளகிரி உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதிகளில் வசிக்கும் புள்ளிமான், எருமை, மயில், முயல், யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் இதன் மூலம் பயன்பெறும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.